ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க குமரவேல் பேசுறேன். இது பெரிதினம் பெரிதிக்கு. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாரியானா ட்ரெஞ்ச், அதாவது மாரியானா அகழி, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பெரிதினம் பெரிதிக்கு, நான் உங்கள் குமரவேல். மனுஷங்க வேற்று கிரகத்துல ஜீவராசிகள் இருக்குமா, அதற்கான சாத்தியம் இருக்குமா, அல்லது அடையாளம் எதுவும் கிடைக்குமா என்று விண்வெளியில பல கட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஆனா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலையும் மனிதனால ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியிலேயே இருக்குதுன்னா, அது நிச்சயமா ஆழ்கடல்ல அமைந்திருக்கும் மாரியானா ட்ரெஞ்ச். அதாங்க மாரியானா அகழியா மட்டுமே இருக்கும். இந்த மாரியானா அகழி எங்க இருக்குன்னா, ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே குவாம் என்ற சிறிய தீவுக்கு அருகில் நீரின் மேற்பரப்பிற்கு மிக கீழே மாரியானா அகழி அமைந்திருக்கிறது. மாரியானா அகழிதான் பூமியில அமைந்துள்ள கடலின் மிகவும் ஆழமான பகுதி. இதுவரை மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடல் அகழியில தான் ஒளிஞ்சிருக்கு. உலகின் மிக ஆழமான மாரியானா அகழியின் கீழே என்ன இருக்குது, இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதா இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். இன்றைய நாள் வரை மனிதனின் காலடிப்படாத ஒரே இடம் அது எதுன்னா, ஆழ்கடலா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வருங்காலத்துல கூட இதுக்கான சாத்தியம் பார்த்தா வெறும் 0.01% தான் சொல்லணும். இந்த மாரியானா அகழியில பல மர்மங்கள் அடங்கி இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கண்களுக்கு முழுமையாக தென்படாத பல எண்ணிலடங்க ரகசியங்களை இந்த அகழி மறைச்சு வருகிறது. பூமியில இருக்கிறது போலவே கடலின் அடியிலையும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள் என்று அனைத்தும் இருக்கின்றன. மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காத பல கடல் வாழ் உயிரினங்கள் இந்த கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. பூமியில ஆழ்கடலை இன்னும் மனிதன் முழுமையா ஆராய்ச்சி செய்யாததற்கு முக்கிய காரணம் கடலின் அழுத்தம் தான். ஆழ்கடலுக்குள் நம்ம கீழே செல்ல செல்ல நீரின் எடை அதிகரித்து, இதனால நீரின் அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிகரிக்குது. இயல்பான கடல் அழுத்தத்தை போல் இல்லாமல் மாரியானா அகழியின் கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்கிற்கும் அதிகமா இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆழ்கடல்ல உள்ள அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனைனா, மாரியானா அகழியில இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அதுதான் வெளிச்சம். ஆழ்கடலின் காலத்திற்கு செல்ல செல்ல சூரிய ஒளியானது மறைய துவங்கிடும். இதனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஆழ்கடல்ல கும் இருட்டு தான் இருக்கும். சூரிய ஒளியானது சுமார் 200 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே ஊடுருவோம். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெளிச்சம் மட்டுமே இருக்கும். சுவாச கருவியின் உதவியோடு மனிதன் 1000 அடி வரை மட்டுமே பயணிக்க முடியும். மனிதனால் நீண்ட நேரம் கடலின் ஆழத்தில் இருக்க முடியாது. ஆழ்கடல் அழுத்தத்தினால் மனிதனின் உடலில் சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல் பயணிக்காது. ஏனெனில் கடல் நீரின் அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்புள்ளது. இதனாலதான் மனிதனால ஆழ்கடலை முழுமையா ஆராய்ச்சி செய்ய முடியல. மாரியானா அகழியில அமைந்துள்ள சேலஞ்சர் மடு என்ற பள்ளம் தான் பசிபிக்ல உள்ள மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதியை மாரியானா நீர்வரி பள்ளம் என்றும் அழைக்கிறாங்க. இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் இருக்கு. இதன் ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல் ஆகும். அதாவது சரியா சொன்னா 36,201 அடி, கிட்டத்தட்ட இமயமலை விட பெருசா. இந்த படுகுழியில இமயமலைய கூட மூழ்கடிச்சிடலான்னு நேஷனல் ஜியோகிராபி சொல்லியிருக்கு. நேஷனல் ஜியோகிராபியின் கூற்றுப்படி எவரெஸ்ட் சிகரத்தை மாரியானா அகழியின் அடிப்பகுதியில் வைத்தால் அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி கீழே அமைந்திருக்கும் என்றால், இதோட ஆழத்தை நீங்களே புரிஞ்சுக்கீங்க. இப்படி நம்ப முடியாத பூமியின் மிக ஆபத்தான பகுதியை இதுவரைக்கும் 3 டைவர்ஸ் மட்டுமே ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த 3 நபர்கள் மட்டுமே இந்த அகழியின் பெரும் ஆழத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. ஜாக்ஸ் பிகார்ட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் டான் வால்ஸ் ஆகியோர் 1960ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி உதவியுடன் சேலஞ்சர் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர். மாரியானா அகழி ஆழத்தை ஆராய மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான அழுத்தத்தினால் அவர்களால் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆழ்கடலில் செலவிட முடிந்தது. அதுக்கப்புறம் 50 வருஷங்களா யாரும் இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளல. 50 வருஷத்துக்கு அப்புறம் 2வது பயணம் செஞ்சவர் யாருன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அவர் யாருன்னா, சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரும் அறிவியல் புனை கதை ஆர்வலருமான ஜேம்ஸ் கேமரன் மாரியானா அகழியை நோக்கி தான் உருவாக்கி வடிவமைத்த நீர்மூழ்கி கப்பலில் சேலஞ்சர் டீப்பிற்கு டைவ் செய்தார். கேமரன் வடிவமைத்து உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் அவரால் அங்கு சுமார் 3 மணி நேரம் செலவிட முடிஞ்சது. இந்த பயணத்தின் போது பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. குறிப்பிட்ட ஒரு ஆழத்திற்கு பின்னாடி அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அவரின் நீர்மூழ்கி நீரின் அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்கியுள்ளது. பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயலிழந்து விட்டது மற்றும் அவரது கப்பலின் சில உந்துதல்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் பயணத்தை தொடர முடியாமல் ஜேம்ஸ் கேமரன் கடலின் மேற்பரப்புக்கு வந்துவிட்டார். இன்னும் பூமியோட ஆழ்கடல் மனிதனின் கரங்களுக்கு எட்டாத மர்மமாகவே இருக்குது. மனித
மனிதனால கண்டுபிடிக்கப்படாத பல ரகசியங்கள் இன்னும் ஆழ்கடல்ல எங்கேயோ ஒரு இருட்டுல கண்டுபிடிக்க முடியாம மூழ்கிதான் இருக்குது. அப்படி இத்தனை ஆண்டுகளா மறைந்திருந்த ஒரு அபரிமிதமான உண்மையை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியின் அல்ட்ரா பிளாக் நிறத்தை உடைய ஆழ்கடல் உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆழ்கடலின் அபரிமிதமான இருளில் வசிக்கும் மீன்களுக்கு அல்ட்ரா பிளாக் என்று அழைக்கப்படும் அடர்ந்த இருள் கொண்ட கருப்பு நிறம் என்பது அவற்றிற்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தனது இரையை இருட்டில மறைஞ்சி வேட்டையாட உதவுது. ஆழ்கடல் அரிய வகை மீன்கள் ஆழ்கடல் இருளில் தனது உணவை எப்போதாவது தான் வேட்டையாடுகின்றன. இவற்றின் அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் இவற்றிற்கு பெரும் உருமறையை வழங்குகிறது. இந்த ஆழ்கடல் உயிரினங்களிலேயே சில கவர்ச்சியான உயிரினங்களும் உள்ளன. இவை தனது உடலில் உள்ள சில பாகங்களை ஒளிரச் செய்து தனது உணவை கவர்ந்து வேட்டையாடுகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இப்படி வேட்டையாடும் உயிரினங்களில் புதிய வகை அல்ட்ரா பிளாக் மீனை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இவற்றை கண்டுபிடித்தது மட்டுமின்றி இப்போது இவற்றின் தீவிரமான அல்ட்ரா பிளாக் நிறத்திற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை அவிழ்த்துவிட்டனர். இதற்கு காரணம் என்ன என்பதுடன் இவர்கள் கண்டுபிடித்துள்ள ரகசியத்தை வைத்து புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர். உண்மையில் இவர்கள் திட்டமிடும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டால் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். பூமியின் அல்ட்ரா பிளாக் நிற மீன் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மீன்கள் பாங் டூத், பசிபிக் பிளான் டிராகன், ஹாங்லர் பிஷ், பிளாங்க் ஸ்வாலோவர் மீன்கள் போன்றது போல அவற்றின் தோளில் உள்ள நிறமியின் வடிவம், அளவு மற்றும் தொகுப்புகள் அதன் உடலில் படும் ஒளியை வெறும் 0.5% குறைவான அளவு மட்டுமே பிரதிபலிக்கும் அளவிற்கு அமைந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மிக குறைந்த சூரிய ஒளி மட்டுமே கடலின் மேற்பரப்பில் இருந்து 650 அடி 200 மீட்டருக்கும் அதிகமாக ஊடுருவுகிறது. இந்த மீன்களில் சில 3 மைல் அதாவது 5000 மீட்டர் ஆழத்தில் வாழ்கின்றன. அல்ட்ரா பிளாக் மீன்களின் உடலில் உள்ள பயோலுமினசென்ட் கவர்ச்சிகரமான ஒளியை கொண்டுள்ளன. இது மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளோட நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெரிதினும் பெரிதுகேல். நான் உங்கள் குமரவேல். நன்றி.